வெல்கம் டு ரெசிபி மோட். இன்றைக்கி நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி வந்து அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கொரோனாவை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம வந்து எல்லாமே கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவசப்பட்டு மீண்டும் முன்னுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு அதிர்ச்சியான விஷயம் நம்மளுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி கேஷுவலாக இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. நவம்பரில் ரொம்ப அதிகமாகி அங்கே இருக்க பெட்டுங்களுக்கு இடம் பெட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அவங்களுக்கு இடம் இல்லாமல் நிறைய நோயாளிகள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த 24 hours இன்னேற்று 24 hours பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33,000 பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கொரோனா. இப்போ இருக்க கொரோனா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த கொரோனாவோட 70% வந்து வேகமாக பரவி வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன்லேருந்து போகிற விமானம் 10 நாடுகளுக்கு வந்து தடை விரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விமான சேவையும் நிறுத்தியிருக்காங்க, ரயில் சேவையும் நிறுத்தியிருக்காங்க. பிரிட்டன்லேருந்து ரயில் சேவை விமான சேவை எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால் வந்து முதல்ல இருந்த கொரோனாவை விட இது அதிவேகமாக பரவிட்டுருக்கு. 24 மணி நேரத்தில் 30,000 பேருக்கு பாதிக்கப்பட்டுள்ளதுனால இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா தடை விரித்து வந்துட்டுருக்காங்க. இந்த கொரோனா வந்து உருமாறி வர்றதா சொல்லியிருக்காங்க. அது கொரோனா வைரஸ் 70% வேகமாக பரவுறதுனால அவங்களுடைய அந்த கொரோனாவுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுடைய நிலைமை இதை அவர் கட்டுப்படுத்த முடியாமல் ஆபத்தான நிலைமையில் உடனடியாக வந்து நம்ம சுகாதாரத்துறை வந்து ஆலோசனை குழு நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ நம்பர்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 0.92 ஆர்ஓ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரெண்ட்டில் வந்து இந்த கொரோனா அதிவேகமாக பரவிட்டு வருது. ஸோ லண்டன்லேருந்து பார்த்திங்கன்னா 15 பேர் நம்ம ஊருக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்கள வந்து இப்போ ஹோட்டலில் வச்சு தனிமைப்படுத்தி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து தமிழக அரசில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அவங்களே தங்கும் விடுதி கொடுத்து தனியாக அவங்கள வச்சு பார்த்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பிரிட்டன்லேருந்து வந்தவர் டெல்லி வழியாக லண்டனுக்கு வந்த ஒருத்தருக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அந்த கொரோனா. அது வந்து ரொம்ப இந்த இப்போ சொல்கிற அதிவேகமாக பரவிட்டுருக்க அந்த கொரோனா ரொம்ப ஆபத்தான கொரோனாவான்ட்டு அவருடைய டெஸ்ட்டு வந்து பூனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவரை வந்து தனிமைப்படுத்தியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரடங்கு போட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட் அன்றைக்கி பீச்சு ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸு இந்த மாதிரி எங்கேயுமே வந்து நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் நார்மல் கொரோனாக்கே 17 பேர் இறந்துருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த கொரோனா வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகும்போது நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருங்க. எல்லாருமே கண்டிப்பாக வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க, வெளியே போனால் ஃபுல் கவர் பண்ணிவிட்டு போங்க. இப்போ இருக்க நம்ம நிலமை வந்து ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ நம்ம வெளியே போனால் தான் சம்பாதிக்க முடியுன்ற நிலமை இருக்குது. அதனால் வந்து நம்ம ரொம்ப சேஃப்டியாகவும் நம்ம அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஊரடங்கு போடுவாங்களா என்னன்னு நம்மளுக்கே தெரியாது. இருந்தாலும் நம்ம 1 week தேவையானதோ இல்லை 10 days தேவையானதோ அன்றாட லைஃப் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எல்லாமே வாங்கி வைக்க முடியாது. அவங்களாம் ஜஸ்ட் ஒரு 1 week தேவையான மளிகை சாமான் சாப்பாடு செலவு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். குழந்தைங்கள ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, வெளியே விடாதீங்க. எந்த காரணத்துக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறது, பார்க் கூட்டு போகிறது, பீச் கூட்டு போகிறது அந்த மாதிரி எதுவுமே எந்த தப்பும் பண்ணாதீங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம தான் காப்பாற்றணும். அதனால் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரையுமே ரொம்ப கேராக பார்த்துக்கோங்க. இந்த கபசுர குடிநீர் நீங்கள் அடிக்கடிக்கு குடிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ இருந்தே. அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இந்த அபிக்கியான்ற வந்து இதை பற்றி டிசம்பர் மாதம் ஒரு திருப்பி ஒரு பேரழிவு வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால் அவர் சொன்னது உண்மையாக பொய்யா தெரியாது, பட் ஆனால் அது திருப்பி இதே மாதிரி இந்த நோயில் கண்டினியூ ஆகுது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஒரு அவேர்னஸோடு இருங்க. இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. தமிழகத்தில் வந்து இப்போ எலெக்ஷன் வர இருக்கனால என்ன முடிவு எடுப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கோங்க. சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் டேக் கேர். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ரெசிபி. Thank you.